ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பீட்ரூட் சாலட் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். பீட்ரூட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, உப்பு, ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறோம். பச்சைக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவு போதும். இப்போ பீட்ரூட் எடுத்துப்போம். அதில் இந்த கடலை, இந்தளவு கடலை இருந்தால் போதும். கொத்தமல்லி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு, உப்பு உங்களுக்கு உப்பு வேணும் ஜாஸ்தி அப்படின்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். எனக்கு இந்தளவுக்கு உப்பு போதும். ஸோ அடுத்து வந்து லெமன் ஜூஸ், ஹாஃப் லெமன் வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வந்திருக்கு, அதை போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு மிளகு பொடி. இல்லை எனக்கு வந்து மிளகாய் பொடி பிடிக்கும் அப்படின்னா அந்த தூள் கூட போட்டுக்கலாம், ஆனால் மிளகு பொடி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. பாருங்கள் நம்ம சாலட் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. டயட் இருக்கவங்க இதை வந்து இது பண்ணலாம், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆகா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இந்த புளிப்பு, உப்பு, காரம், இந்த பீட்ரூட்டோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.